நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். நான் துந்துபி உன்னை யுத்தத்திற்கு அழைக்கிறேன். சமுத்திரராஜன் தோன்றினார். என் பலம் உனக்கு ஈடாகுமா? உனக்கேற்ற பலம் உள்ளவனை தேடி சண்டையிலே. எங்கே எனக்கு ஏற்ற வந்திருக்கிறார்? நீ வடக்கு திசை நோக்கி போ. அங்கே ஹிமவான் இருக்கிறார். உடனே துந்துபி இமயமலை சென்று ஹிமவானை அழைத்தான். நான் உன்னை யுத்தம் செய்ய அழைக்கிறேன். ஹிமவான் சொன்னார், நான் முனிவர்களுடனும் ரிஷிகளுடனும் இருக்கிறேன். யுத்தம் செய்வது எனக்கு தெரியாத ஒன்று. நீ வேறு வீரனை தேடி சண்டையிடு. எங்கிருக்கிறார் என கேட்ட வீரன்? தென் திசை போனால் வானரத் தலைவன் வாலி உன்னோடு மோதத்தக்கவன். அந்த மாவீரனுடன் மோதிப்பார். இதை கேட்டு யுத்தம் செய்யும் வெறியில் துந்துபி கிஷ்கிந்தை நகரின் தலைவாசலுக்கு வந்து வாலியை அழைத்தான். வாலி, துந்துபி உன்னை யுத்தம் செய்ய அழைக்கிறேன். வாலி, வா வெளியே. வாலி, அடே வாலி. வாலியை யாரும் அரைகோவி அழைத்தால் அவனுக்கு தாங்கவே தாங்காது. உடனே அவன் வாசலுக்கு வெளியே வந்தான். இருவருமே பயங்கரமாக யுத்தம் செய்தனர். அந்த யுத்தத்தில் வாலி துந்துபியை கொன்றான். அவன் செத்த உடலிலிருந்து ரத்தம் ஆறாக பெருகி கொட்டியது. அவன் கதை முடிந்தது. வாலி அவனுடைய செத்த உடலை இரு கைகளால் தூக்கி எடுத்தான். எடுத்து அவன் சுழற்றி சுழற்றி அதனை ஆகாயத்தில் தூக்கி எறிந்தான். எரியப்பட்ட உடல் ஒரு யோஜனை தூரம் போய் மண்ணிலே விழுந்தது. விழுந்த அவனது உடல் பெரிய மலையைப் போல் இருந்தது. விழுந்த இடத்திலே ஓங்கி வளர்ந்த நீண்ட மரங்கள் இருந்தன. அந்த மரங்கள் வானத்தை தொட்டன. வாலி எவ்வளவு பெரிய மரத்தையும் ஒரே பாணத்தில் வீழ்த்து விடுவான். ரகுநந்தனா, வாலியை பற்றிய சில குறிப்புகள் மட்டும் உங்கள் முன் வைத்தேன். அப்படிப்பட்டவனை நீங்கள் எப்படி கொள்வீர்கள்? நியாயமான கேள்வி. சுக்ரீவ மன்னரே, தாம் ஓங்கி வளர்ந்த மரத்தை காட்டுங்கள். துந்துபி உடல் விழுந்த இடத்தை காட்டுங்கள். போகலாம் பிரபு, வாருங்கள். ஸ்ரீராமா, அதோ பாருங்கள், துந்துபியின் உடல் எலும்புக்கூடாக கிடக்கின்றது. இந்த எலும்புக்கூடா வாலியின் கைகளால் தூக்கி எடுத்து வானத்திலே வீசப்பட்டது? ஆம், வாலியின் இரும்பு கரம் தாக்கியதால் தான் இறந்து விட்டான். அந்த அளவுக்கு வாலியின் கைக்கு வேகம் உண்டு. நீங்கள் அந்த எலும்புக்கூட்டை காலால் ஏற்றி அத்தனை தூரம் எரிய முடியுமா? முயற்சி செய்கின்றேன். அதோ அந்த ஏழு ஆச்சா மரங்கள். வாலியின் வலிமைக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு. ஏழு மரங்களையும் தன் பாணத்தால் துளைத்தெடுத்து கீழே வீழ்த்துவான். அப்படி ஏழு மரங்களையும் ஏழு பாணத்தால் அடித்து வீழ்த்துவான். அப்படி நீங்கள் ஒரு பாணத்தால் ஒரு மரத்தையாவது அடித்தால் நம்பிக்கை வரும். சொல்வதற்காக மன்னியுங்கள் பிரபு. வாலியின் உடல் வைரம் போன்றது. அந்த வைரம் பாய்ந்த உடலில்
எந்த பானத்தை விடப் போகிறீர்களோ அந்த பானத்தின் சக்தியை அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும். அதுவும் நல்லது, இரண்டையும் முயன்று பார்க்கலாம். பிரபு, வீரத்தின் வடிவமே. மன்னா, அந்த ஏழு மரங்களையும் பார்ப்போமா? வாருங்கள் பிரபு. பிரபுவுக்கு வெற்றி. ஸ்ரீராமா, தமக்கு வெற்றி. அன்பரே, இப்போதாவது உங்களுக்கு நம்பிக்கை வந்ததா? மன்னிக்க வேண்டும் பிரபு, நான் உங்களை பரிபூர்ணமாக நம்புகிறேன். புறப்படுவோம் கிஷ்கிந்தைக்கு. அங்கு போய் வாலியை மல்லுக்கு நீங்கள் அழைக்கலாம். ஆணை பிரபு, வாருங்கள்.